ஹலோ வீவர்ஸ், மிக மிக அவசர பதிவுங்க. அக்டோபர் 16 தேதி இரவு சரியாக 7:56 மணிக்கு திக் திக் நிமிடங்களோடு இந்த ஒரு பௌர்ணமியானது ஆரம்பமாக போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட போகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சில தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு பௌர்ணமியானது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரப்போகிறதா இல்லை என்றால் அவங்களுடைய வாழ்க்கையவே இருள் சூழ வைக்க போகிறதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதாவது அவங்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதையே நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதே போல ஏதாவது நல்லது நடப்பதாக இருந்தாலும் அந்த இடங்களில் இன்னுமே நம்முடைய உழைப்பை கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுகின்ற பட்சத்தில் இன்னுமே அதிகப்படியான நல்லதையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க. இப்படி தான் ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்க, இப்படி கணிச்சு சொல்றாங்க இல்லையா, இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. நிச்சயமாக நடக்க கொடுங்க. ஒரு 100% ஒரு 70% அப்படியே நடக்கும். மீதம் இருக்கக்கூடிய சதவீதமானது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த பொது பலன்களானது அனைத்து ரிஷபராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்க கொடுங்க. மேலும் ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 டைப் பண்ணுங்க. லக்ஷ்மியின் அருளாசியால குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 16/10/2024 புதன்கிழமையன்று இரவு சரியாக 7:56 பௌர்ணமி திதியானது ஆரம்பித்து அக்டோபர் 17 தேதி வியாழக்கிழமை அன்று முழு பௌர்ணமி திதியாக அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அன்றைய நாள் மதியம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:25 இந்த ஒரு பௌர்ணமி திதியும் பார்த்தீங்கன்னா முடிவடைய போகிறது. எனவே பௌர்ணமி திதி முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் 3 கிராம் ஒரு கற்பூரம் வைத்து நீங்கள் ஏற்றி வைத்து அதனுடைய சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொட்டி விட்டுருங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஆற்றல் கிடைத்து நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். 17/10/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 23/10/2024 அன்னைக்கு செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25/10/2024 அன்னைக்கு புதன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி இந்த பௌர்ணமிக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு எதிர்பார்க்காத திருப்பங்களை ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் வேகமானது ஏற்படுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா கை கூடக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பகைவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சமாளிப்பீர்கள் என்று சொல்லலாங்க. புதிய நண்பர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாமல் புதிய நண்பர்களுடனும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ண வேண்டாங்க. அவங்க கிட்ட எந்த அளவுக்கு லிமிட்டோடு இருக்கணுமோ அதோடு நீங்கள் பழகுவது தான் நல்லதாக இருக்கக்கூடுங்க. முன்பின் தெரியாமல் யார்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை நம்பி நீங்கள் சொல்ல வேண்டாங்க. அதன் மூலமாக பிரச்சனைகள் தான் ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் வியாபாரமானது நிதானமாகத்தான் நடக்கும். கடன் விவகாரங்கள் அனைத்தும்
அனைத்துமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரொம்பவே கடன் பிரச்சனைகள் ஏற்பட போவது கிடையாது. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளானது சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதாய் வரலாம். அலுவலக பணிகள் மூலமாக டென்ஷன்கள் உண்டாகும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி போட்டு செய்துட்டு வாங்க. இவங்க செய்யட்டும் அவங்க செய்யட்டும்னு அசால்ட்டாக இருக்க வேண்டாங்க. அதன் மூலமாக அலுவலக சூழலில் உங்களுக்கு தான் பிரச்சனைகளானது ஏற்படும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. கோபத்தை வெளிக்காட்டுவதன் மூலமாக அந்த இடங்களில் நமக்கு ஒன்றுமே கிடைக்கப் போவது கிடையாது. உங்களுடைய மனக்கவலையும் தீரப்போவது கிடையாது. அதற்கு பதிலாக கொஞ்சம் அன்பை வெளிக்காட்டி பாருங்கள். மற்றவர்களிடம் இருந்து உங்களுக்கும் அந்த அன்பானது கிடைக்கும். இதன் மூலமாக மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அமைதியையும் நீங்கள் உணர்வீர்கள். இதன் பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்தவித முயற்சிகளாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கணவன் மனைவிக்கு இடையில் வாக்குவாதங்களானது அவ்வப்போது ஏற்படலாம். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடுங்க. அவங்களுடைய விஷயங்களில் நீங்கள் எதையும் நீங்கள் செய்ய வேண்டாங்க. கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடிய வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் அரசியல் துறையினருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் திறமையாக செயல்படுவீர்கள். மேலிடத்துடன் இருக்கக்கூடிய உரசல்கள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்குங்க. மேலும் மேலிடத்தின் மூலமாக நல்ல ஒரு ஆதரவானது கிடைக்கக்கூடும். இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவதற்கான நேர காலமாகவும் இப்போது சாதகமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய டென்ஷன் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்களாங்க. பாடங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து புரிந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்தவித விஷயங்களையும் செய்ய வேண்டாம். அதாவது ஓவராக பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து செய்யாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா எழுத வேண்டாங்க. இப்போ ஒரு மேக்ஸே இருக்குது அப்படின்னா இது எனக்கே தெரியும் அப்படின்ட்டு டக்குன்னு, அதாவது கால்குலேஷன் ப்ராப்பராக பண்ணாமல் டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருவீங்க, ஆனால் அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறமேட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரும்போது தான் உங்கள் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணோமா இல்லையா, நம்ம இன்னும் ஒரு டைம் கூட நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்துருக்கலாமே அப்படின்னுலாம் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க, ஓவர் கான்ஃபிடென்ட்டோடையும் இருக்க வேண்டாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி கார்த்திகை 2, 3 மற்றும் 4 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு அக்டோபர் 17 பௌர்ணமிக்கு பிறகு மற்றவர்களால் அமைதியின்மையானது உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். வியாபார போட்டிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. மேலும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடும். உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதமானது உண்டாகலாம். வாகனங்களால் செலவுகளானது ஏற்படும் என்பதால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நண்பர்களிடம் இருந்து பிரிவு ஏற்படுவும் சூழலானது ஏற்படலாங்க. மூத்த சகோதரர் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத சில சங்கடங்களை அவங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேலும் படிக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் மாணவர்களாக இருப்பின் கூடுதலாக பொறுப்புகளானது வந்து சேரும். கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கும். கவனமாக படிப்பது நல்லது. 1-2 படிப்பது நல்லதாக இருக்கக்கூடும். பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும். மேலும் ரிஷபராசி மிருகசீரிடம் 1 மற்றும் 2 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பேசுவது நல்லது. உங்களுடைய பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றியை காண்பீர்கள். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழ்நிலை உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க.
மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளையும் வணங்கி வர மனோதைரியமானது அதிகரிக்கும், பண கஷ்டங்கள் குடும்பங்களில் தீர்ந்து குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அக்டோபர் 29, 30 மற்றும் 31. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.